ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு மருத்துவத்துறையிலேருந்து. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி, மினிமம் 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 340 காலி இடங்கள் வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் தான் வைப்பாங்க. அது மேபி பார்த்திங்கன்னா நிறையா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண விதத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து மெரிட் மூலியமாகவே உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கியதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் 19,500 முதல் 112,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 2 ஜூலை 2023 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு விவரம் என்னங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிச்சிருக்க வேலைவாய்ப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்டரி டெக்னீஷியன் Grade 3 332 காலி இடங்களும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்த்திங்கன்னா 8 காலி இடங்கள்ல மொத்தம் 340 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி, லெபார்ட்ரி டெக்னீஷியன், இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி படிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்திங்கன்னா டிகிரி பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. அது 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு, லெபார்ட்ரி டெக்னீஷியன் மற்றும் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு லெபார்ட்ரி டெக்னீஷியன் பார்ப்போம். இதில் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த எந்த கேட்டகரிக்கும் மினிமம் 18 வயது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே ஓசி கேட்டகரினா 18 முதல் 32 வயதினரும், ஓசி கேட்டகரியில் பிடபிள்யூடி கேட்டகரினா 18 முதல் 42 வயதினரும், ஓசி கேட்டகரியில் முன்னாள் இராணுவத்தினா 50 வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். மிச்சருக்கு எந்த கேட்டகரிக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த எந்த கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், மினிமம் 25 வயது நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு தான். ஓசி கேட்டகரினா 25 முதல் 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். ஓசி கேட்டகரியில் உடல் ஊனமுற்றோர்னா 25 முதல் 43 வயதினர் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர் ஓசி கேட்டகரினா 25 முதல் 50 வயதினர் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான மாத சம்பளம், லெபார்ட்ரி டெக்னீஷியன்னா 19,500 முதல் 62,000 ரூபாய், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னா 35,400 முதல் 112,400 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். லெபார்ட்ரி டெக்னீஷியனா லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருமே 300 ரூபா பே பண்ணணும். மிச்சம் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 600 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி உடல் ஊனமுற்றோர்னா 300 ரூபா, மிச்சம் இருக்க எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் 600 ரூபா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் பே பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்ஸை வச்சு மட்டும்தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிற போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. ஃபஸ்ட்டு லெபார்ட்ரி டெக்னீஷியனுக்கு ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட் வச்சு, மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜிக்கான சர்டிஃபிகேட்டை வச்சு அதுக்கு 50% மார்க் கொடுப்பாங்க. 12th 30%, 10th 20%, மொத்தம் 100%. உங்கள் மார்க்கை வச்சு அதில் இதில் என்ன கேட்டகரி வருமோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க.
அதே தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கும் உங்கள் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் டிகிரிக்கு 50%, 12th 30%, 10th 20%, 100 மார்க்கு. இதில் நீங்கள் வாங்கியிருக்க மார்க் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வேலை கொடுப்பாங்க. இதில் மேபி பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்துருவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 June 2023, அதாவது இன்றைக்கி தான். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2 July 2023க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போய் எல்லாத்தையும் கிளியராக படிக்கும். கீழே எண்டுக்கு போனீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். A to Z எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதுக்கான அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருப்போம். கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்னென்ன கேட்டகரி எல்லாமே கேட்குது எல்லாத்தையுமே என்டர் பண்ணுங்கள். தென் லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்பவே ஃபீஸையும் பே பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஃபைனல் சப்மிட் பண்ணுற கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம், அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி A to Z எல்லாத்தையும் படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கும். 38 மாவட்டத்தில் 340 காலி இடங்கள். உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு நல்ல வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.